ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோம். அதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சிலேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். எல்லாருமே இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 495 வேகன்சி இருக்கிறதா அவங்க சைட்லேருந்து நமக்கு இது சொல்ல வராங்க ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தேவைப்படுது. நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க. என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஎஸ்சி போஸ்டிங்காக எடுக்கிறதா அவங்க சைட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இஎஸ்சி போஸ்டிங்கு தான் எடுக்க போகிறாங்க. 495 வேக்கன்சி, அதுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இதை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தா டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்போ தான் நீங்கள் அதுக்கு இதுக்கு டிப்ளமோ முடிக்கல, டிகிரி முடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 21 இருக்கணும், அப்புறம் அதிகபட்சம் 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 30க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, 30க்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த ஆளாரமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி குறைஞ்சபட்சம் 21க்கு மேலே தான் இருக்கணும், 21 கீழே இருக்கக்கூடாது. 21 இருந்தாலும் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேலரி பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பெஸ்ட்டு சேலரி கன்ஃபார்மாக கிடைக்கும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், உங்களுக்கான சேலரி நீங்கள் எதிர்பார்க்கறதோடு அதிகமாக கிடைக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் பட வேணாம் அப்படின்றதை அவங்க தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்ல வரத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ். அது ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸாக நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. முடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் எங்கள் லொக்கேஷனில் அப்படின்றதையும் தெரிவிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் கேண்டிடேட்டுக்கு 200 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், இது எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 15/10/2019 கடைசி டேட்டு. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் குயிக்காக முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடைசி நிலையில் அப்ளை பண்ணும்போது சர்வர் இஷ்யூ ப்ராப்ளம் வந்து முன்னாடி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தது தெரியும். வேறு எதனா டவுட் இருந்தால் அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடைய இன்ஃபர்மேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.